ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற டாபிக் லக். இந்த லக் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்திலயும் இருக்கிறது இல்ல. நிறைய பேர் ஒரு வெற்றிக்காக பல வருஷம் பயங்கரமா எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு கடைசி வரைக்கும் எந்த ஒரு பலனோ இல்ல அதுக்கான ரிவார்டோ கிடைச்சிருக்காது. ஆனா ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா எதுலயும் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாம அட போப்பா அப்படின்னு சும்மா சுத்திட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்கு அவங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் கிடைச்சிருக்கும். லக் அப்படிங்கிறது வெறும் பணத்துக்கு மட்டும் பொருந்ததுங்க, அது லவ் அண்ட் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கூட சில பேருக்கு நிறைய இருந்திருக்கும். அதாவது எமனே வந்து கையப்பிடிச்சு இழுத்தாலும் சில பேரோட உயிர் போகாது. உதாரணத்துக்கு ஒரு ஆள் ஒரு பிளைன் ஆக்சிடென்ட்லயோ இல்ல ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்லயோ இல்ல ஒரு பெரிய பஸ் ஆக்சிடென்ட்லயோ மாட்டி கூட பயணிச்ச எல்லாருமே இறந்து அதுல அவர் மட்டும் பொழைச்சிருந்தா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒருத்தர் தாங்க நம்ம லக்கி பர்சன் அப்படின்னு சொல்றோம். இது வெறும் உதாரணத்துக்காக நான் சொல்லல, இந்த மாதிரி ஒருத்தருக்கு நடந்திருக்கு. இப்படி லக் அப்படிங்கிற வார்த்தைக்கு இவங்கதான் சரியான உதாரணம்னு வாழ்ந்த சில பேரை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ஒவ்வொரு ஸ்டோரியும் கண்டிப்பா உங்களை ஆச்சரியப்படுத்தும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பில் மோர்கன். இவரு ஆஸ்திரியால மெல்பர்ன் அப்படிங்கிற சிட்டில தன்னோட ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. ட்ரக் டிரைவரான இவர் 1998 மே 18 அன்னைக்கு மெல்பர்ன் ஹைவேல போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவரை எதிர்பாராத விதமா இவரோட ட்ரக்கோட பிரேக் ஃபெயிலியர் ஆகி மிகப்பெரிய ஆக்சிடென்ட்ல மாட்டியிருக்காரு. அப்போ அங்க வந்த டாக்டர்ஸ் டீம் விபத்து காட்சியை பார்த்த உடனே முடிவு பண்ணிடுறாங்க, மோர்கன் எப்படியும் உயிர் பிழைச்சிருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு. ஆனா மோர்கனை செக் பண்ணி பார்க்கும்போது பயங்கர இன்ஜுரிஸ் இருந்தாலும் அவரோட ஹார்ட் பீட் நல்லாவே இருந்திருக்கு. சோ இமீடியட் நினைக்கலாம். பட் அதையே இதுக்கப்புறம் தாங்க. ஆக்சிடென்ட் நடந்து ஒரு வருஷம் கழிச்சு மோர்கன் ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கி ஸ்கிராச் பண்ணியிருக்காரு. இவருக்கு திரும்பவும் அதிர்ஷ்டம் கை கொடுத்திருக்கு. $4 கொடுத்து வாங்கின லாட்டரி டிக்கெட் மூலமா இவர் வின் பண்ண அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா? $27,000. இவரோட கோமா கதையை பத்தியும் லாட்டரி டிக்கெட் கதையை பத்தியும் கேள்விப்பட்ட ஒரு டிவி சேனல் இவரை இன்டர்வியூ பண்ணிருக்காங்க. மோர்கனோட கதையை கேட்ட டிவி நிர்வாகம், இதெல்லாம் நம்பற மாதிரியாங்க இருக்கு, உங்க லக் எப்படி இருக்குன்னு நம்ம லைவா பாத்திரலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதுக்காக சேனல் நிர்வாகம் தங்களோட கை காசை போட்டு ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கி மோர்கனை ஸ்கிராச் பண்ண சொல்றாங்க. அதுல என்ன அமௌண்ட் வந்தாலும் அதை அவரே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மோர்கன் அந்த டிக்கெட்டை ஸ்கிராச் பண்ணிருக்காரு. அந்த டிக்கெட் நம்பரை பார்த்த டிவி நிர்வாகம் மோர்கனுக்கு நன்றி சொல்லிட்டு எதுவும் பேசாம போயிடுறாங்க. மோர்கன் ரெண்டாவது ஸ்கிராச் பண்ணி லாட்டரியில வின் பண்ண அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா? $2,50,000. நம்ம இந்திய மதிப்புப்படி 2 கோடிக்கு மேல. இதுதான் அதிர்ஷ்டம் தேடி வந்து கதவை தட்டுறது போல. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எட்வின் ஏ ராபின்சன். இவரோட ஸ்டோரி கேட்கறதுக்கு சினிமேட்டிக்கா இருந்தாலும் இவருக்கு நடந்த ஸ்டோரி தாங்க சினிமாவில் வச்சுட்டாங்க போல. 60 வயதான ராபின்சனுக்கு கண் பார்வையிலும் காது கேட்கறதுலயும் குறைபாடு இருந்திருக்கு. ஆனா பல வருஷம் இவரோட வீட்டை சுத்தி விவசாயம் பண்ணிட்டு வந்ததுனால அவரோட வீடு மற்றும் தோட்டத்து வேலைகளை அவரால் பார்க்காமையே செய்ய முடியும். அதாவது குறைபாடுகள் இருந்ததுனால யாரோட ஹெல்ப்பும் இல்லாம அவரோட வேலைகளை அவரே பார்க்க பழகி இருந்தாரு. இப்படித்தான் ஒரு நாள் ராபின்சன் தன்னோட தோட்டத்துல கோழிகளை தேடிட்டு இருந்திருக்காரு. அப்போ திடீர்னு மழை பெஞ்சிருக்கு. உடனே ராபின்சன் ஒரு மரத்துக்கு கீழே போய் நின்றுக்காரு. அப்போ எதிர்பாராத விதமா ராபின்சன் இன்ன மரத்தை மின்னல் தாக்கியிருக்கு. இதனால் ராபின்சன் அங்கேயே மயங்கி விழுந்துடுறாரு. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு அவருக்கு முழிப்பு வந்திருக்கு. இப்போ ராபின்சன் மரத்தடியிலிருந்து எந்திரிச்சு வீட்டுக்குள்ள போய் ஒரு தூக்கம் போட்டிருக்காரு. காலையில எந்திரிச்சு பார்த்தா ராபின்சனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, ராபின்சனுக்கு கண்ணும் நல்லா தெரிஞ்சிருக்கு, காதும் நல்லா கேட்டிருக்கு. ராபின்சனோட ஸ்டோரியை கேட்ட விஞ்ஞானிகள் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராபின்சனை மின்னல் பெருசா தாக்காததுக்கு காரணம் அவர் ரப்பர் ஷூ போட்டு மரத்துக்கு கீழே நின்று அதே மாதிரி காதுகளையும் கண்களையும் அவருக்கு ஆல்ரெடி குறைபாடு இருந்ததுனால அவரோட நர்வ் சிஸ்டத்தை மின்னல் பெருசா பாதிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ராபின்சன் மின்னல் இருந்து உயிர் தப்பிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ராபின்சனை செக் பண்ணி பார்த்த டாக்டர்ஸ் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் மயக்கமா இருந்த டைம்ல ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம். கண் பார்வையும் கேட்கும் திறம் இதெல்லாம் மூளையோட கனெக்ட் ஆகிறதுனால அவருக்கு மின்னலோட தாக்கத்தின் மூலமா திருப்பியும் வந்து கண் பார்வையும் கேட்கும் திறனும் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 12,000 பேர்ல ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு விளக்கமும் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் கதையா இருக்கும்னு நீங்க நினைக்கலாம். கேரளாவை சேர்ந்த ராஜ்மோகன் நாயர் ஸ்டோரியை சர்ச் பண்ணி பாருங்க, அவரால் அவரோட உடம்புக்குள்ள மின்சாரத்தை பாஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. தேர்டா நம்ம பார்க்க போறது பிரான்ஸ் லேக். பிரான்ஸ் தான் லக்கி மேன் அப்படிங்கிறதுக்கு 100% சரியா பொருத்தமா இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். எமன் நேர்ல வந்து பிரான்ஸ் கிட்ட உனக்கு டைம் ஆகிடுச்சு வா போலாம் அப்படின்னு கூப்பிடும் போதும் போகாம இருந்திருக்காருங்க இந்த பிரான்ஸ்.
ஒரு மனுஷன் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை எஸ்கேப் ஆகலாம். ஆனால் பிரான்ஸ் கிட்டத்தட்ட 7 தடவை பெரிய ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிச்சிருக்காரு. குரோட்டியாவை சேர்ந்த பிரான்ஸ் 1962 ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவர் போன கம்பார்ட்மெண்ட் தடம் புரண்டு கடலில் விழுந்திருக்கு. இந்த விபத்தில் அவர் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த 17 பேரும் இறந்துட்டாங்க. ஆனால் பிரான்ஸ் மட்டும் சின்ன சின்ன காயங்களோட எஸ்கேப் ஆயிருக்காரு. செகண்ட் இன்ஸ்டன்ட் 1963 மினி ஃப்ளைட்டில் ஃப்ரான்ஸ் போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த ஃப்ளைட்டோட டோரில் ஏற்பட்ட ப்ராப்ளம்னால ஃப்ளைட் வந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. இந்த விபத்தில் ஃப்ளைட்டில் பயணித்த 19 பேரும் இறந்துட்டாங்க. ஆனால் பிரான்ஸ் மட்டும் மரக்கிளைகளில் சிக்கி சில எலும்பு முறிவுகளோட உயிர் பிழைச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு 1966 ஒரு பஸ் ஆக்சிடென்ட் அண்ட் 68 ஒரு கன்ஷூட், 1773 கார் ஆக்சிடென்ட்டில் சிக்கியிருக்காரு. கடைசியாக 1975 ஒரு பஸ் கிராஷில் மாட்டியிருக்காரு. இந்த எல்லா விபத்துலேயும் நிறைய காயங்கள் ஆனாலும் உயிர் பிழைச்சிருக்காரு ஃப்ரான்ஸ். இதை இவரோட லக்னு சொல்கிறதா இல்லை இவர் கூட பயணித்த மற்றவங்களோட பேட் லக்னு சொல்கிறதான்னு தெரியலை. இனி பயணம் வேண்டாம்னு வீட்டில் இருந்த ஃப்ரான்ஸ் சும்மா இல்லாமல் ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கியிருக்காரு. அதுலேயும் அவருக்கு லக் கை கொடுத்துருக்குங்க. அந்த லாட்ரி மூலமாக இவர் $1.1 million வின் பண்ணியிருக்காரு. அந்த காசை வச்சு மருத்துவ செலவு எல்லாம் முடிச்சுட்டு இப்போ பந்தாவா வாழ்ந்துட்டு வர்றாரு லக்கி மேன் பிரான்ஸ். பின்குறிப்பு, இவருக்கு மொத்தம் 5 வைஃப். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, நமக்கான பொருள் நமக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அப்படி நடந்த ஒரு ஸ்டோரியை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது லீனா பால்சன் அப்படிங்கிறவங்களோட ஸ்டோரி தாங்க. 1995 லீனா பால்சனுக்கும் டீஜென்ஸ் நைஹீட்டருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. நைஹீட்டர் தன்னோட வருங்கால மனைவிக்காக பயங்கரமாக செலவு பண்ணி ஆசாசையாக ஒரு ரிங் வாங்கி கொடுத்துருக்காரு. அன்னைக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில் லீனா பால்சன் அண்ட் டீஜென்ஸ் நைஹீட்டர் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஃபேமிலியும் அப்செட் ஆயிருக்காங்க. ஏன்னா டீஜென்ஸ் வாங்கி கொடுத்த ரிங்கை லீனா மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபேமிலி மொத்தமும் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. பெட்ரூம், கிச்சன், கார்டன், டாய்லெட், எங்க தேடியும் அந்த ரிங் மட்டும் கிடைக்கவே இல்லை. சரி, இனி என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைச்சு வேற ஒரு ரிங் வாங்கி ஃபங்க்ஷனை முடிச்சிருக்காங்க. என்ன இருந்தாலும் தன்னோட கணவர் முதலா வாங்கி கொடுத்த ரிங்கை மிஸ் பண்ணிட்டோமேன்னு வருத்தத்திலேயே இருந்திருக்காங்க லீனா பால்சன். ஒரு நாள் இல்லை, ரெண்டு நாள் இல்லை, கிட்டத்தட்ட 26 வருஷம் கழிச்சு ஒரு நாள் லீனா தன்னோட கார்டன்ல கேரட் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அதுல ஒரு கேரட் கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கு. அதை எடுத்து பார்த்த அவங்க அங்கேயே கண்ணீர் விட்டு சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஏன்னா 26 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தொலைச்ச அந்த ரிங் அவங்க கார்டன்ல தான் புதஞ்சிருக்கு. மண்ணுக்குள்ள புதஞ்சி இருந்த அந்த ரிங் கேரட் மூலமா வெளியே வந்துருச்சு. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, நமக்கான பொருள் கண்டிப்பா நமக்கு வந்து சேரும். இதை லக்னு சொல்றதா இல்ல அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்ச அன்பின் அடையாளமா அப்படின்னு தெரியல. கடைசியா நம்ம பார்க்க போறது ஃபிடல் காஸ்ட்ரோ. ஃபிடல் காஸ்ட்ரோவை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. கியூபா நாட்டோட பிரதமர் மற்றும் ஜனாதிபதியாக இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 49 வருஷம் கியூபாவோட தலைமை பொறுப்பில் இருந்திருக்காரு ஃபிடல் காஸ்ட்ரோ. ஃபிடல் காஸ்ட்ரோ கம்யூனிசம்க்கு ஆதரவாகவும் முதலாளித்துவ ஊழல் ஆட்சிக்கு எதிராகவும் பல போராட்டங்களை பண்ணியிருக்காரு. கியூபா அமெரிக்காவில இருந்து 93 மைல் தொலைவில் இருந்தாலும் கியூபா ஒரு தனி சோசியலிச நாடாகவே இருக்க காரணம் நம்ம ஃபிடல் காஸ்ட்ரோ தாங்க. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பனிப்போர் வந்தப்ப காஸ்ட்ரோ ரஷ்யாவுக்கு ஆதரவா இருந்திருக்காரு. இப்ப நீங்க கெஸ் பண்ணிருக்கலாம், அமெரிக்காவுக்கு எதிராக இருந்திருக்காரு. உள்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு இவரை பிடிக்காது. வாழ்நாள் ஃபுல்லா புரட்சியாளராகவும் கியூபாவோட தலைவராகவும் இருந்த இவர் மேல பல முறை தாக்குதல் நடந்திருக்கு. உள்நாட்டில இருந்து அமெரிக்காவோட சியாமாரி ஏஜென்ட்ஸ் குரூப் வரைக்கும் அட்டாக் பண்ணிருக்காங்க. 5 தடவை 10 தடவை இல்லைங்க, மொத்தம் 630 தடவை ஃபிடல் காஸ்ட்ரோவை கொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க. அவர் மேல கன்ஷூட், ஃபுட்ல பாய்சன், பாய்சன் கலந்த அம்பு, ஸ்மோக் பண்ண சிகரெட் கூட பாய்சன் கலந்திருக்காங்க. பட் அவர் ஒண்ணுமே பண்ண முடியல. கடைசியா 2016 நவம்பர் 25 அன்னைக்கு இயற்கை மரணம் ஆயிருக்காரு. இவரை லக்கி மேனுக்கும் மேல அப்படிதாங்க சொல்லணும். இவரோட வாழ்க்கை பயணத்துல ஜாக்வாரா இவர் பயணிச்சிருக்காரு. ஃபிடல் காஸ்ட்ரோன்னு தனி ஒரு வீடியோ சீக்கிரமா பாக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி வீடியோஸ் தொடர்ச்சியா பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்ட கொடுங்க.